ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியில் இருக்க க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் காணப்படக்கூடிய மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழன். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக உள்ள மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம். இந்தியாவினுடைய இரண்டு மாநிலங்கள் அதிக இரும்புத்தாதுவை பெற்றிருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா. தமிழ்நாட்டினுடைய பழமையானதும் மிக பெரியதுமான சர்க்கரையாலே அமைந்துள்ள இடம் எது பார்த்திங்கன்னா, நெல்லிக்குப்பம். கூடங்குளம் அணுமின் சக்தி நிலையம் அமையவிருக்கின்ற இடம் பார்த்திங்கன்னா, கன்னியாகுமரிக்கு அருகே. இந்தியாவினுடைய பாதிக்கும் மேற்பட்ட மைக்காவை உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜார்க்கண்ட். சென்னையில் உள்ள ஹூண்டாய் மோட்டார் கார் தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர். கோடைக்கால கதிர் திருப்பம் காணப்படக்கூடிய நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, June 21. பொதுத்துறையில் இயங்கும் கொய்யோலி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத். இந்தியாவில் சந்தன மரங்கள் அதிகமாக காணப்படக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா. மாங்கனீஸ் அதிகமாக காணப்படக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசா. தேசிய ரசாயன ஆய்வுக்கூடம் அமைந்துள்ள இடம் எது, அதாவது நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி, புனேல இருக்கு. இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையம் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுடெல்லி. பீகாரினுடைய துயரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஆறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோசி. ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள K3 என்ற மையம் வந்து சுரங்கத்துக்கு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லலாம். எந்த சுரங்கம் பார்த்தீங்கன்னா, வந்து காப்பர். நெக்ஸ்ட்டு, அதாவது தாமிரம் அப்படின்னு சொல்லலாம். விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ராவதி. ஜாரியா நிலக்கரி வயல்கள் அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட். அமைதி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா, கேரளா. தபதி நதியினுடைய முகத்வாரத்தில் காணப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத். தீபகற்ப ஆறுகள் தோன்றும் இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள். தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பின் அடிப்படையில் காணப்படக்கூடிய சிறிய மாவட்டம் பார்த்திங்கன்னா, வந்து சென்னை. சிவாலி குன்றுகளுக்கு தெற்கே காணப்படும் காடுகள் என்பது அப்படின்னு பார்த்திங்கன்னா, தெராய். தென்னிந்தியாவில் அதிகமாக வெப்பநிலை காணப்படக்கூடிய மாதம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மே மாதம். இந்தியாவினுடைய மொத்த நிலப்பரப்பின் அளவு பார்த்திங்கன்னா, 3.28 மில்லியன் சதுர கிலோமீட்டர். வெளிப்புற இமயமலைகளினுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவாலிக் மலைத்தொடர்கள். விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவனந்தபுரம். இந்தியாவின் தென்கோடி முனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோபார் தீவுகளில் உள்ள இந்திரா முனை. நெக்ஸ்ட்டு, ரூர்கேலா இரும்பு எஃகு ஆலை அமைக்கப்பட தொழில்நுட்ப உதவி அளித்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு ஜெர்மனி. இந்தியாவினுடைய பெரும்பான்மை மழை பெய்யும் காலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்மேற்கு பருவக்காற்று காலம். தாழையூத்து புகழ்பெற்றிருப்பது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் உற்பத்திக்கு. நிலக்கரியினுடைய இருப்பு மிக அதிகமாக காணப்படக்கூடிய வயல்கள் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோண்ட்வானா. இந்தியாவில் வைரம் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னா. நெக்ஸ்ட்டு, சித்தரஞ்சன் ரயில் என்ஜின் தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்காளம். பெரியார் நீர்த்திட்டம் எந்த மாவட்டத்துக்கு பாசன வசதி அளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேனி மாவட்டம். இந்தியாவில் உள்ள காடுகளின் பரப்பளவுகளினுடைய விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 23%. அதிக மக்கள் தொகை கொண்ட இந்திய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். தக்காண பீடபூமியினுடைய வடகிழக்கு பகுதியினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோட்டா நாகப்பூர் பீடபூமி. இந்தியாவினுடைய பரப்பளவு அடிப்படையில் இரண்டாவது பெரிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசம். தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது பார்த்திங்கன்னா, ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா. இந்தியாவினுடைய மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்பை. தமிழ்நாட்டில் ஹேமடைட் தாது அதிகம் கிடைக்கும் இடம் வந்து பார்த்திங்கன்னா, சேலம். சீன ஆற்றங்கரையில் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ். இந்தியாவில் அதிகமாக ஒரு சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம். ஆப்பிரிக்கா நாட்டினுடைய மிக உயர்ந்த மலைச்சிகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிமாஞ்சாரோ. இரும்பு தாதுவை இந்தியாவிலிருந்து அதிகமாக இறக்குமதி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான். இராணுவ டாங்கிகள் தயாரிக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி. திக்பாய் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் உள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம். இந்தியாவில் யுரேனியம் தாது கிடைக்கும் இடம் எது பார்த்தீங்கன்னா, ஜடுகுடா.
தேசிய நூலகம் அமைந்துள்ள நகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.